வணக்கம். இது உங்கள் யோ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். முறையான பயிற்சிகளை தொடர்ச்சியாக கொடுக்குற ஒரே சேனல். இளைஞர்களை உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தூண்டுகோலாக இருக்கிற சேனல். நாம் எப்பயுமே நலமோடு இருக்கணும், நல்ல வலிமையோடு இருக்கணும், அதுதான் நம்மளோட இலக்கு. இன்றைக்கி இளைஞர்கள் பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிடலாமா? இது ஒரு சாதாரண சந்தேகம்தான். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இரவு சாப்பிட்டுட்டு நம்ம தூங்க போயிடுறோம். தூங்கும் பொழுது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். அந்த நேரங்களில் உடல் உள்ளுறுப்புகள் ஓய்வெடுக்கும். அது மட்டும் இல்லை, 7 மணி நேரம் இருக்கும்போது காலையில் வெறும் வயிற்றில் தான் பயிற்சி செய்யணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. சாப்பிட்டுட்டும் பயிற்சி செய்யலாமா அப்படின்னா சாப்பாடு முழு அளவில் எடுத்துக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்ச உடனேயே நம்ம என்ன சொல்கிறோம், தண்ணீர் அவசியம் குடிச்சிங்கன்னு சொல்கிறோம். அப்புறம் காலை கடன்களெல்லாம் முடிச்சுட்டு பயிற்சி செய்ய தான் போகிறோம் அப்படின்னா, ஒல்லியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒல்லியாக இருக்கிறவங்க பயிற்சி போடுறவங்க அப்படின்னா, நிச்சயமாக எண்ணிக்கையில் 10 கொண்டக்கடலை அல்லது மூக்குக்கடலைன்னு சொல்லுவாங்க, கொண்டக்கடலையை முத நாள் ஊற வச்சுட்டு அந்த கொண்டக்கடலையை 10 கொண்டக்கடலையை சாப்பிட்டுட்டு அவங்க பயிற்சி போட்டாங்க அப்படின்னா, உடம்பு ஒல்லியாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு குண்டு ஆகிற மழை இருக்கும். அதாவது குண்டுனா ஓவராக கிடையாது, தேவையான அளவு உடம்பு ஏறும். கொண்டக்கடலைக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. பாதாம் பருப்பு காலையிலேயே முத நாள் ஊற வச்சதை 5-6 படுத்து சாப்பிட்டுட்டு தாராளமாக வாக்கிங் பயிற்சி செய்யலாம். உடற்பயிற்சியில் அதிகமான உடற்பயிற்சி போடலாம். தானியங்களை நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம். முளை கட்டிய தானியங்களை சாப்பிட்டுட்டு பயிற்சிகள் யார் வேணாலும் போடலாம். பயறு சாப்பிட்டுட்டு போடலாம். முக்கியமாக அந்த மாதிரி முளைக்கட்டிய பயிர் தாராளமாக சாப்பிட்டுட்டு பண்ணலாம். கொள்ளு இருக்குன்னா கொள்ளு சாப்பிட்டுட்டு, ஜாகிங் போகிறவங்க இளைஞர்கள் கொள்ளு முத நாள் ஊற வச்சதை சாப்பிட்டுட்டு போகலாம். இப்படி அவங்கவங்க, நான் குண்டாக இருக்கிறேன் என்ன செய்யலாம், ஒல்லியாக இருக்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்ல முடியும். நம்ம பொதுவாக சொல்கிறோம். முட்டையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் முட்டையை சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி அருமையாக செய்யலாம். கால்சியம் சேர்த்து ஃபுல்லாக உடம்பு கிடைக்கும். ஏன்னா அந்த முட்டையை தவிர வேறு எதுவுமே உடலுக்குள்ளே இருக்காது, அதாவது காலையில். அதனால் பச்சையாகவே முட்டையை உடைச்சி சாப்பிட்டுட்டு பயிற்சிகள் போடலாம். இளைஞர்களுக்கு எதையுமே கல்லை தின்னாலும் கூட சிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் பயிற்சிகள் முடிக்கிறதுக்கு முன்பு குடி தண்ணீர் குடிக்க சொல்கிறோம், முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துக்க சொல்கிறோம், ஒல்லியாக இருக்கிறவங்களாண்டா குண்டக்கல்லை எடுத்துக்க சொல்கிறோம், முட்டை எடுத்துக்க சொல்கிறோம். இது பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி. பயிற்சி செஞ்சுட்டு வந்த பிறகு எடுத்துக்கிற உணவு வகைகள்லேயே உடல் உள்ள உறுப்புகள் ஸ்ட்ராங்காகிடுங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், 2 தாரகை மந்திரம் தான் இருக்குது. ஒன்று, பசித்த பின் புசி, அந்த காலத்தில் சொல்கிறது. அதே போல் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம், இது தாங்க ஒன்று. சாப்பாடு அப்படின்னா 4 மணி நேரங்களுக்கு ஒரு தடவை தான் நம்ம சாப்பிடணும். தூங்கும்போது மட்டும்தான் 8 மணி நேரத்துக்கு மேலே தாங்கும். அதனால் அளவோடு எடுத்துக்கிற உணவு வகைகளையும் சத்தான சத்து மிகுந்த உணவுகளையும் நாம் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காத விஷயங்களையும் நாம் காய்கறிகளையும் பழங்களையும் எப்படி எப்படி சாப்பிட்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த 4 மணி நேரங்களுக்கு ஒரு தடவையும் பசி ஆரம்பித்தாதான் நம்ம சாப்பிட்றதையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நீங்கள் ஆரோக்கியத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். மருத்துவ செலவை குறைக்கிறதுக்கு நாம் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இதை எடுத்துக்கிட்டு உடலை ஸ்ட்ராங் ஆகிக்க முடியும். அனைத்து சக்திகளுமே கிடைச்சிடும். இளைஞர்கள்னு இல்லை, பெரியவங்க பெண்கள் யார் வேணாலுமே இதை மாதிரி எடுத்துக்கிடும்போது ஈஸியாக உடல் ஆரோக்கியம் கிடைக்குங்க. கண்டிப்பாக இளைஞர்கள் பயிற்சிக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டு பயிற்சி போடுங்க. நிச்சயமாக ஒரு வளமான உடம்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.